இலங்கையில் கொஞ்ச நாளாகவே செய்திகளில் அடிக்கடி துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடக்குதுன்றதை கேள்விப்படக்கூடிய மாதிரி இருக்கு. இன்றைக்கு காலையிலேயும் இதே மாதிரியான ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு முதல்ல நம்ம பார்த்துருந்தோம், போலீஸை சுட்டு கொலை செஞ்ச சம்பவமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு குடும்பஸ்தர் போலீஸால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவமாக இருக்கலாம். இதெல்லாமே குறுகிய காலத்துக்குள்ளே நடந்த சம்பவங்கள். இன்றைக்கு காலையிலேயும் அரசியல்வாதி ஒருத்தர் உட்பட 5 பேர் பட்ட பகலில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன, இதை பற்றி பல விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ஒரு டிஃபெண்டர் ரக வாகனம் இன்றைக்கு காலையில் கொழும்புலேருந்து தங்கால பகுதி நோக்கி பயணிக்குது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை மூலமாக இந்த வாகனம் பயணிக்குது. இப்படி பயணிக்கிற நேரத்தில் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை எக்ஸிட்டில் எடுத்து அவங்க வெளியாத்தையிலிருந்து வெளியேறுறாங்க. வெளியேறி தேத்தனை குடிக்கிறதுக்காக ஒரு கடை ஓரமாக இந்த டிஃபெண்டர் வாகனம் நிப்பாட்டப்படுது. இதில் 5 பேர் பயணிக்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி ஒருத்தர் உட்பட கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட சந்தேக நபர்கள் உட்பட 5 பேர் பயணிச்சிருந்தாங்க. அப்பே ஜனபல என்ற கட்சியிட தலைவர், எமது மக்கள் கட்சி என்ற கட்சியிட தலைவர் சமன் பெரேராவும் இதில் பயணிச்சிருந்தார். இப்படி 5 பேரும் பயணித்த டிஃபெண்டர் வாகனம் ஒரு கடையோரத்தில் நிப்பாட்டப்படுது. இந்த வாகனம் நிப்பாட்டப்பட்ட நேரம் 8:00 to 8:30. பின்னால் இன்னும் ஒரு ஜீப் வாகனம் வருது. ஜீப்லேருந்து வந்த நபர்கள் திடீரென்று இந்த டிஃபெண்டரில் இருந்தவங்களை நோக்கி துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் நடத்துகிறாங்க. முதல்ல சாரதி சுட்டு படுகொலை செய்யப்படுறாரு. அதுக்கு பிறகு வாகனத்தில் பின்னுக்கு இருந்த மற்ற நபர்களும் சரமாரியான துப்பாக்கிச்சூட்டில் படுகொலை செய்யப்படுறாங்க. ஒருத்தர் உயிருக்கு போராடின நிலையில் வைத்தியசாலையில் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவரையும் காப்பாற்ற முடியாமல் போயிருந்தது. சம்பவ இடத்திலேயே 4 பேரோட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருந்தது. மற்றொருத்தர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிறகு உயிரிழந்திருந்தார். இந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதில் T-56 ரக துப்பாக்கி தான் இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பின்னுக்கு ஒரு ஜீப்பில் ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. ஒரு மர்ம கும்பலை சேர்ந்த நபர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறாங்க. பட்டப்பகலில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 36 வெற்று தோட்டாக்கள் அந்த இடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு 2 துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி போலீஸால் சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் என்ன, இது நடத்தினவங்க யாரு, இந்த மாதிரியான எந்த தகவலும் கண்டுபிடிக்கப்படலை. அந்த ஜீப் சம்பந்தமான தகவல்கள் இப்போ தெரிய வந்திருக்கு. ஒரு பொய்யான இலக்க தகடோடு தான் இந்த ஜீப் பயணிச்சிருக்கு. இதுவும் இந்த டிஃபெண்டரோட சேர்த்து தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை மூலமாகவே பயணிச்சிருக்கலாம் என்று சொல்லியும் சந்தேகிக்கப்படுது. அது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் கூட இப்போ வெளியாகி இருக்கு. சம்பவம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. 6 போலீஸ் குழுக்கள் இதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. நீதிபதி அந்த இடத்துக்கு போய் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்வையிட்டு இருக்கிறாரு. விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வாரதா போலீஸ் ஊடக பேச்சாளரால் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்படலை. இந்த டிஃபெண்டரில் பயணித்த 5 பேரில் ஒரு சிலர் ஒரு கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட நபர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. தங்காலையில் 2 வருஷங்களுக்கு முதல்ல ஒரு கொலை சம்பவம் பதிவாகியிருந்தது. இந்த கொலை சம்பவத்தோடு இந்த டிஃபெண்டரில் வாகனத்தில் பயணித்தவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா சொல்லப்படுது. இது சம்பந்தமான வழக்கு விசாரணைக்காக தான் இவங்க கொழும்புலேருந்து தங்காலைக்கு போயிருக்கிறாங்க. வெளியத்தையில் இந்த வாகனத்தை நிப்பாட்டியிருக்கிறாங்க. இந்த கொலை சம்பவம் சம்பந்தமாக அவங்க கைது செய்யப்பட்டு 2 வருஷங்களுக்கு முதல்ல பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு முன்னெடுக்கப்பட இருந்தது. இது அரசியலோடு சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் பார்க்கப்படுது. 3 விதமான சந்தேகங்கள் இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் முன்வைக்கப்படுது. முதலாவது, அரசியல் இதுக்கும் அரசியலுக்கும் இடையில் சம்பந்தம் இருக்கலாம்ன்றது. அடுத்தது, நிழலுலக நடவடிக்கைகளுக்கும் இதுக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லி சந்தேகிக்கப்படுது. போலீஸ் ஊடக பேச்சாளரும் இன்றைக்கு சொல்லியிருந்தார், பெரும்பாலும் இது நிழலுலக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கையாக தான் இருக்க முடியும் என்று சொல்லி. இந்த கட்சி கடைசி பாராளுமன்ற தேர்தலையும் போட்டியிட்டிருந்தது. ஒரு
தேசிய பட்டியல் ஆசனம் இந்த கட்சிக்கு கிடைச்சிருந்தது. இந்த கட்சி சார்பாக அதுரலிய ரத்ன தேரர், ஞானசார தேரர் உட்பட ஒரு சிங்கள மக்களோட பெரும்பான்மை பௌத்த மக்களோட வாக்குகளை கைப்பற்றுறதுக்காக இந்த கட்சி களமிறக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் மட்டும்தான் கிடைச்சிருந்தது. அந்த தேசிய பட்டியல் ஆசனத்தை யாருக்கு கொடுக்கறதுன்றது சம்பந்தமாக மிகப்பெரிய சர்ச்சையே உருவாகியிருந்தது. கடைசி நேரம் வரைக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அந்த பெயர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. ஒரு பக்கம் ஞானசார தேரர் தனக்கு இந்த கட்சி பாராளுமன்ற உறுப்புரிமை தரப்படணும்னு சொல்லி கோரிக்கை விடுக்கிறாரு. மற்ற பக்கம் அத்துரலிய ரத்ன தேரர் கோரிக்கை விடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தாரு. இப்படியான ஒரு பின்புலத்தில் இந்த அபே ஜனபலன்ற கட்சியிட பொதுச் செயலாளராக இருந்த வேதநிகம விமலதீச தேரர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய பெயரையே தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்க சொல்லி தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. பொதுச் செயலாளருக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கும். இதுக்கு பிறகு இவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டது என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியிருந்தது. அந்த கட்சி தலைவருக்கும் இப்போ கொலை செய்யப்பட்டிருக்கிற நபருக்கும் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதா தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த மாதிரியான பின்புலத்தில் தான் இப்போ இன்னைக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த வேதநிகம விமலதேச தேரர் என்ற பிக்கு ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. ஏன்னு சொன்னால், தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்புரிமை சம்பந்தமாக நிறைய சர்ச்சைகள் உருவாகியிருந்தது. தலைவருக்கும் தனக்கும் இதனால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருந்ததாக கூட அவரால் சொல்லப்பட்டிருந்தது. அரசியல் தொடர்பு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வேதநிகம விமலதீச தேரர் முன் வச்சிருக்கிறாரு. இதே நேரம் இன்றைக்கு சுட்டு கொலை செய்யப்பட்ட அந்த கட்சியோட தலைவரோட வீட்டிலையும் மிகப்பெரிய சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அவரோட வீட்டில் நிலத்துக்கு கீழே இருந்து ஒரு ரகசியமான அறை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இல்லாட்டி ஒரு பதுங்கு குழி என்று சொல்லியும் சொல்லலாம். இப்படியான ஒரு ரகசியமான இடம் அவரோட வீட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவர் தனக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாவும் தனக்கு ஒரு துப்பாக்கி வேணும்னு சொல்லியும் தன்னை சுற்றி இருக்கிற நபர்கள்ட்ட சொன்னதாக கூட தகவல்கள் வெளியாகியிருக்கு. மூன்று விதமான சந்தேகங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று, அரசியல் ரீதியான படுகொலையாக இது இருக்கலாம்ன்றது. அடுத்தது, இந்த கொலை குற்றச்சாட்டு சம்பந்தமான வழக்கோட இந்த சம்பவம் தொடர்பு பட்டிருக்கலாம்ன்றது. மூன்றாவது, நிழலுலக நடவடிக்கைகளுக்கும் இதுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கலாம்ன்றது. என்னென்னு சொன்னால், இப்போ யுக்தி என்ற நடவடிக்கை மூலமாக பலர் கைது செய்யப்பட்டு வராங்க. ரெண்டு பிரிவுகளுக்கு இடையில இதால் மிகப்பெரிய போட்டி இருக்குது. ஒரு தரப்பை சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல் நபர்கள் மற்ற தரப்பை காட்டி கொடுக்கறது, மற்ற தரப்பை சேர்ந்தவங்க இந்த தரப்பை காட்டி கொடுக்கறதுன்னு சொல்லியும் இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் உருவாகியிருந்தது. இதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் இடையில தொடர்பு இருக்கான்றது சம்பந்தமான சந்தேகமும் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் இது நிழல் உலக நடவடிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு கொலையாக இருக்கலாம் என்று சொல்லி போலீஸ் சந்தேகிக்கிறாங்க. ஆனால் இந்த கட்சி சார்பானவங்க சொல்கிறாங்க, இது அரசியல் பழிவாங்கலுக்கான ஒரு படுகொலைன்றது. 6 போலீஸ் குழுக்கள் இந்த விசாரணைக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்படலை. தொடர்ச்சியாக சிசிடிவி காட்சிகளையும் பயன்படுத்தி நாங்கள் விசாரணைகளை துரிதமாக தீவிரமாக முன்னெடுக்கிறோம்னு சொல்லி போலீஸால் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். வணக்கம்.